சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உலகமே கொரோனா வைரசுக்கு நடுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இந்திய ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான மோடி அரசின் அணுகுமுறைகளை கண்டித்து பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் அதன் மாணவர் பிரிவு ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இணையவழி ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கொரோனா தொற்று நாடு முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்தியாவில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிறுபான்மையினரை மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்துவது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் உலகமே கொரோனா வைரசிற்கு நடுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் இந்திய ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் நாங்கள் எப்போதும் பாசிசத்திற்கு எதிராக நிற்போம் என்றும் தோல் திருமாவளவன் கூறினார். இந்த கொரோனா கொடூரம் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிற சூழலிலும் இந்திய மண்ணில் மனிதநேயமற்ற முறையில் ஆட்சியாளர்கள் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக நடந்து கொள்ளும் போக்கு அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. உலகமே கொரோனா என்கிற கொடிய நுண்கிருமியின் தொற்றுக்கு ஆளாகி நடுங்கிக் கொண்டிருக்கிற சூழலில், பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி கிடக்கிற சூழலில், மனிதநேயமே உலகின் தலைசிறந்த கொள்கை என்று மனிதன் உணர வேண்டிய இந்த கட்டத்தில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இந்திய ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் ஆகியவற்றை எதிர்த்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்கள் திரள் போராட்டங்கள் வெடித்தன. குறிப்பாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள், சிறுவர்கள் லட்சக்கணக்கானோர் வீதிக்கு வந்து அந்த சட்டத்திற்கு எதிராக உரிமை குரல் எழுப்பினார்கள். ஜனநாயக சக்திகளும் இஸ்லாமிய சமூகத்துக்கு உற்ற துணையாய் களத்தில் நின்றோம். இந்த நிலையில் கொரோனா என்கிற நெருக்கடி சூழ்ந்திருக்கிற தருணத்தை பயன்படுத்தி கொண்டு யார் யாரெல்லாம் தீவிரமாக இதில் பங்காற்றினார்களோ அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்து சிறைப்படுத்தும் நடவடிக்கைகளில் மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. தமிழகத்திலும் அப்படி பட்டியல் தயாராவதாக தகவல்கள் கூறுகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் பழனிபாபா அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இளைஞர்கள் அனைவரையும் குறிவைத்து பட்டியல் எடுக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்தியா முழுவதும் இவ்வாறு இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய பெண்கள், மாணவர்கள் குறிவைத்து வேட்டையாடப்படுகிறார்கள். இப்படி எண்ணற்ற பெண்கள் குறிவைத்து அவர்களை வெளியிலேயே வரமுடியாத அளவுக்கான பொய் வழக்குகளில் சிறைப்படுத்தும் ஒரு கொடூரத்தை மோடி அரசு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. கொரோனா என்கிற கொடிய
துயரத்தை எதிர்கொண்டு வருகிற இந்த சூழலில் சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்கும் போக்கை, சிறைப்படுத்தும் போக்கை, அவர்களை முற்றிலும் அழித்தொழிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மோடி அரசின் பாசிச போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதனிடையே ஆஸ்திரேலியா எம்பி ஜூம் மெக்டர்மாட் அவர்களின் ஈழ ஆதரவு நடவடிக்கைகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளார். திருப்பூர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பல்லடம் ஒன்றியம் கேத்தனூர் மந்திரிப்பாளையம் வாவிப்பாளையம் மற்றும் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் நலிவுற்ற கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் கிப்டன் டேவிட் பால் தலைமையில் 25 கிலோ அரிசி மற்றும் 1 மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர்கள் ஆற்றல் அரசு, தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் வீராசாமி, சிம்சோன், சத்யநாதன், பாஸ்டர் செல்வசிங், கண்ணியப்பன், குண்டடம் சிரஞ்சீவி, தாராபுரம் இம்மானுவேல் செந்தில்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் நகரத்தில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முகக்கவசம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. கட்சியின் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பாளர்கள் சசிகுமார், இளஞ்சேரன், பேந்தர் பழனி, அச்சு ஊடக மைய மாநில துணை செயலாளர் ஓவியர் பாலு, மயிலம் தொகுதி செயலாளர் கார்மேகம், நகர துணை செயலாளர் ஆறு, வழக்கறிஞர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் அருள் வளவன் மற்றும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் மானூர் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அழகப்ப நகர், முத்துப்பட்டி, திருப்பரங்குன்றம், மண்டேலா நகர், பெரியார் நகர், தோப்பூர் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம் மாநில துணை செயலாளர் ஐயங்கால ஏற்பாட்டில் சுவரோவியம் வரையப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் சீராப்பள்ளி பேரூராட்சிக்குட்பட்ட 11வது வார்டில் உள்ள அரசு பொது நவீன கட்டிட கழிப்பிடம் போதுமான தண்ணீர் வசதி இல்லாததால் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள பெண்களும் முதியவர்களும் கழிப்பிட வசதி இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சீராப்பள்ளி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் விரைவில் கழிப்பிட வசதியை சரி செய்யவில்லை என்றால் சீராப்பள்ளி பேரூராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றியம் காயமழி ஊராட்சி மத்திமான்விளை டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள சுமார் 35 ஏழை எளிய குடும்பங்களுக்கும், ஆறுமுகநேரி பேரூராட்சி மணக்காடு பகுதியில் சுமார் 25 குடும்பங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கருத்தில் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பருதி, பள்ளிப்பத்து ஊராட்சி பொறுப்பாளர் செந்தில்குமார், டாக்டர் அம்பேத்கர் நகர் முகாம் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள குமராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வரகூர்பேட்டை ஊராட்சியில் வசிக்கும் 96 இருளர் இன குடும்பங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான பால அறவாழி தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
கடலூர் மாவட்ட ரெஸ்ட்ரி சாவடி அருகே கீழ் அழிஞ்சப்பட்ட இருளர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைசெல்வன் தலைமையில் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை கடலூர் ஒன்றிய துணை செயலாளர் கண்ணன், ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் முத்து, கடலூர் ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன், ஒன்றிய பொருளாளர் சம்பத், மாநில துணை செயலாளர்கள் தமிழரசன், முரளி, சட்டமன்ற தொகுதி துணை அமைப்பாளர் ராஜ்குமார் மற்றும் பாலு ஆகியோர் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று ஒரு ஆண்டு நிறைவு பெற்றதை கொண்டாடும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கடலூர் கிராமத்தில் உள்ள தெருவுக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பெயர் சூட்டி பெயர் பலகை வைக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரிஷிபந்தியம் ஒன்றிய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் ஆதிசெந்தில், முகாம் செயலாளர் பெங்களூர் பெரியசாமி ஆகியோர் பெயர் பலகை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர்கள் சுப்ராயின், முகாம் நிர்வாகிகள் ஐயர் துரை, அம்மாசி, ஆனந்தன், லோகநாதன், பாலாஜி, முனுசாமி, மாரியா பிள்ளை, திமுக கிளை கழக செயலாளர் ஏழுமலை மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவில் உள்ள வேப்பங்காட்டில் வசிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பட்டுக்கோட்டை தொண்டரணி ஒன்றிய செயலாளரான பிரபாகரன் அப்பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் நடைபெறும் முறைகேடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த சிவராஜ், கதிர், மணியரசன், சிவகுமார், ஜெயபிரகாஷ், பாலமுருகன், சந்தோஷ், குணசேகர் ஆகியோர் பிரபாகரன் மீது பயங்கர ஆயுதங்கள் கொண்டு தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பிரபாகரன் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து தஞ்சை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மற்றும் ஒரத்தநாடு காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரபாகரனை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அவரது மனைவி பாரதி திருச்சியில் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் அமல்ராஜிடம் புகார் மனு அளித்தார். எல்லாம் சேர்ந்து அடித்து கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. நாங்கள் குடும்பத்தில் இருந்த சேர்ந்து காவலர் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் தாக்கியதாக சொல்லி அவர் வந்து திரும்ப வந்து பொய்யான வழக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஐஜி கிட்ட வந்து நாங்கள் நீதி கேட்டு வந்திருக்கோம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி.